உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன பாக்குறீங்க? நீங்க செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? வள்ளி மேடத்தோட காலேஜ்ல ஒரு பையனை அடிச்சத வீடியோ எல்லாம் எடுத்து மீடியாக்கு அனுப்பி அந்த வைரல் ஆக்குனது நீங்க தானே? இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும். இந்த விஷயத்த ஐயா கிட்ட கூட சொல்லாம இப்ப வரைக்கும் மறைச்சுதான் வச்சிருக்கேன். இதுவே வேற எவனாவது ஒருத்தன் வள்ளி மேடம்க்கு கெட்ட பேரை உண்டாக்கி ஐயாவுக்கு கிடைக்க வேண்டிய துணை முதல்வர் பதவிய கிடைக்க விடாம செஞ்சிருந்தான்னு வைங்க, உரிச்சு உப்பு காரணம் போட்டிருப்பேன். நீங்க ஏதோ இந்த வீட்டு பையனா இருக்க போய் தான் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்காக எல்லாம் இல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயா சங்கடப்படுவாருன்னா. புரியுதா? அட, நான் ஒருத்தன் எதுக்கு வந்தானோ அதை விட்டுட்டு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அது ஒண்ணும் இல்ல ரஞ்சித் சார், இன்னைக்கு போட்டியில நீங்க நல்லா விளையாண்டீங்க சார், அதை சொல்லிட்டு போல தான் வந்தேன். நீங்க இந்த சிகரெட்டை பிடிச்சத பார்த்ததும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். அது எப்படி சார், வள்ளி மேடத்துக்கு எதிராகவும் ஐயாவுக்கு எதிராகவும் இவ்வளோ சதி வேலை பண்ணிட்டு நீங்களே வள்ளி மேடம்க்கு பாடி கார்டா போவீங்க? அதை பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருப்போமா? செம்ம காமெடி சார் உங்களோட. அடிங்க. எங்க போற? கட்சி ஆபீஸ்க்கு தான் போறேன். ஏன் மேடம்? கட்சி ஆபீஸ்க்கா? எதுக்கு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? ஐயா கூட போவேனாமா? டைம் வேற ஆயிடுச்சு. டே டபுள் டியூட்டி காரா, நில்லு. நான் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு பாதிலேயே ஓடனா என்ன அர்த்தம்? அதான் கட்சி ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னேனே மேடம். நீ கட்சி ஆபீஸ்க்கு போறதெல்லாம் இருக்கட்டும், தமிழையா உன் காயத்துக்கு மருந்து போட்டுக்க சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? மேடம் அதெல்லாம் ஒரு காயமா மேடம், நாளைக்கே ஆறிடு மேடம், அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க மேடம், நேரமா அது போணும். ஏய், நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற சொல்ற, ரப்பர் புல்லட் அடிச்சா உள்ள ரத்தம் கட்டி போயிடும்னு ஐயா சொன்னார்ல, ஒழுங்கா வந்து மருந்து போட்டு போ. மேடம் ஏன் மேடம் இப்படி அடம் முடிக்கிறீங்க? இப்ப என்ன, அடிப்பட்ட இடத்துல மருந்து போடணும் அவ்வளவுதானே? நான் வீட்டுல போய் கண்டிப்பா மருந்து போட்டுக்கிறேன், விடுங்க. அடேங்க அப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த பக்கம் போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பா கூட கட்சி வேலையில பிஸி ஆயிடுவேன், அப்புறம் வீட்டுக்கு போய் அசதியில தூங்கிடுவேன். அடம் பிடிக்காதீங்க மேடம். என்ன வள்ளி, வேலை எங்க போகணும்னு சொல்றாரு? நீங்களே கேளுங்க சித்தி, போட்டியில இவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சுல, அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு போடான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன்பா வேலை? அதான் வள்ளி சொல்லுதுலப்பா, காயத்துக்கு மருந்து போட்டு தான் போயேன். அப்படி சொல்லுங்க சித்தி, கேட்டுக்கிட்டியா? வா வந்து மருந்து போட்டுக்கோ. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.